ஹாய் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எடிட்டிங் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லு ஆளுன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களோட ஷேர் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் கட்டில் தான் நான் எடிட் பண்ண போகிறேன் ஸோ அது ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் கூட உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் எப்படி குக் ரெசிபீஸ்க்குலாம் நான் எடிட் பண்ணுறேன்னு காட்டுறேன் இது வந்து நான் வந்து நார்மலாக என்னோடய சேனலுக்காக நான் எடிட் பண்ணுற ஒரு இது இதுவே நான் வந்து ரெசிபீஸ்க்குலாம் நான் எப்படி எடிட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரப்போகுது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண இந்த ஒரே ஒரு விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அதுக்கப்புறம் பக்கில் இருக்க பில்லு மட்டும் ஆளுன்னு கொடுக்கணும் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு டிஷனாக வரும் ஈஸியாக இதில் வந்து எடிட் பண்ணலாம் ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எவ்வளோ டென் மினிட்ஸ் வீடியோ கூட நம்ம வந்து ஒன் மினிட்லேற்ற வந்து வைக்கலாம் இப்போ வந்து அந்த யூக டேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அதோடய லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒன்றுக்கு பார்த்தீங்களா கைஸ் இதுக்கு வந்து செட்டிங்ஸ் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் லாங்குவேஜ் மாற்றிக்கோங்க லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் இருக்கீங்களோ அது லாங்குவேஜ் மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க ஹிந்தி இருக்குது ஸோ நிறைய லாங்குவேஜ் இருக்குது ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லாங்குவேஜ் வச்சுக்கோங்க இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இது வரும் ஸோ இது வேணுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க ஆனால் இது வந்து உள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி சிலதுக்கெலாம் காசு கட்டுற மாதிரி இருக்கும் சிலதுலாம் நம்ம ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது அதே மாதிரி இதுக்கு வந்து ஒய்ஃபையும் கிடையாது எந்த ஒரு நெட்டும் கிடையாது ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பஸ்ஸன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இல்லை மினிமம் வந்து டுவெண்ட்டி ஃபோட்டோஸ் எடுக்கலாம் ஸோ நான் இவங்க பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இது கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு வந்து டுவெண்ட்டி வீடியோஸ் வந்து எடுக்கலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி வீடியோஸில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த டுவெண்ட்டிக்குள்ளே அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று எடுத்துக்க போகிறேன் இப்போதைக்கு ஏன்னா வந்து ஒன்று இருந்தாலே போதும் ஸோ நான் வந்து இது வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது ஹவுஸா கிராஃப்ட் வீடியோஸில் அது அதோடய இது தான் இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வேணும்னா நீங்கள் சைஸ் எடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து நார்மலாகவே ஒன்று எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இதில் உங்களுக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ் வேணும் சாரி எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு ஒரு செகண்ட்ஸ் கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளோ தான் அந்த ஃபோட்டோஸ் இது ஒன்லி ஃபோட்டோ தான் ஸோ எனக்கு பதினேழு செகண்ட்ஸ் வேணும்னா அந்த பன் பதினேழு செகண்ட்ஸ் வந்து அது போடும் எனக்கு வந்து மினிமம் எயிட் செகண்ட்ஸ் போதும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக்கு ஸோ மியூசிக்லேயே நிறைய இருக்குது வீடியோது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட மியூசிக் மட்டும் அது எடுத்துக்கும் அதே மாதிரி வந்து நம்ம ரெக்கார்ட்ஸும் எடுத்துக்கலாம் கால் ரெக்கார்டு இந்த மாதிரி ரெக்கார்டெலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிவிட்டு மெயினாக கிளிக் ரைட்டு தான் கொடுக்கணும் அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து வரும் ஸோ தேர்ட் ஒன் வந்து ஃபில்ட்ரு அது வந்து நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எனக்கு வந்து ஃபில்டர்ஸே வேண்டாம் நான் நார்மலாக இந்த இந்த ஃபில்டர்ஸ் நான் போடவே மாட்டேன் இது வந்து உங்களோட இஷ்டம்தான் இந்த ஃபில்டர்ஸ்லாம் இந்த மாதிரி கலர் க்ளோவாக காட்டணுன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அது பண்ணிவிட்டு மெயினாக அதுக்கு ரைட் அண்ட் குத்தா மட்டும் அது வந்து அங்கே வந்து வரும் ஸோ வீடியோலேயும் வரும் இது ஏன் நான் வந்து இதில் வந்து ஃபோட்டோஸில் பண்ணி கட்டுறேன்னா ஃபோட்டோஸ்னால் சிங்கிளாக இருக்கும் அது கரெக்டாகவும் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங் உங்களுக்கு என்ன டைப் பண்ணுமோ அதெல்லாம் டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணும் வந்து அந்த ஒன்று மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன் இது இன்னும் இது வந்து என்னோட இன்னொன்று சேனலுக்காக நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து சும்மா தான் நான் எடிட் பண்ணுறேன் ஸோ ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா தான் சரி எனக்கு மட்டும் தெரிய வேண்டாம் உங்களுக்கும் தெரியட்டும்னு சொல்லி நான் வந்து வீடியோவாக போடுறேன் இப்போ வந்து கிராஃப்ட்டு கிராஃப்ட் ஆட்ஸ் அண்ட் எழுதிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது இந்த டைப் ஒரு டைப்லயே வந்து அவ்வளோ இது இருக்குன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கே வேணுமோ அதுங்க செட் பண்ணிக்கோங்க நான் வந்து இவ்வளோ டார்க்கெல்லாம் வைக்க மாட்டேன் இந்த ஒரு ஒரு எல்த்து கூட ஸோ லைட்டாக வைக்கணும் ஸோ இது வந்து உங்களோட இஷ்டம் இதுலேயே நிறைய இருக்குது அதே மாதிரி இந்த அந்த பென்சிலுக்குள்ள அது கிளிக் பண்ணிக்குவோம் அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க ஸோ நிறைய சைஸஸ் இருக்குது அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டி எழுதுறதுலேயே டிசைனாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அதே மாதிரி அந்த ப்ளிங்க் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் வேணுனா கூட நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு மெயினாக டிக்குன்னு கொடுங்க ஸோ நான் ஏன் இவ்வளோ வாட்டியும் சொல்கிறேன்னா அங்கே தான் அதுதான் ரொம்ப மெயின் எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் டிக்கு கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து இதாகும் ஸோ இது வந்து எத்தனை செகண்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ இதுலேயும் நிறைய இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் கலர் வந்து ரொம்ப ஈஸி ஒயிட் மட்டும் இருந்தாலே போதும் அதே மாதிரி அதிலே நிறைய இருக்குது பார்ட்ரு இருக்குது பார்ட்ரு இருக்குது அதுக்கப்புறமா அந்த எழுத்துக்களுக்கு பார்ட்ரு இருக்குது ஸோ ஒயிட்டு வேணும் ஒயிட் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே தெரியாது அதுக்கு வந்து பிளாக் ஒன் குத்திங்க அந்த எழுத்துக்கு வந்து பிளாக் கலர் இது குத்திங்க மட்டும்தான் அந்த ஒயிட்டே நல்லாவே கிளியராக தெரியும் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அப்புறமா வந்து அப்புறமா வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்துங்களுக்கு கீழே ரொம்ப கீழே வந்து ஒரு இது தெரியும் ஸோ இது வந்து என்னென்னா சைஸு ஸோ உங்களுக்கு அந்த லெட்டருக்கு கேப் வேணுமோ கேட்கும் அது வந்து அது உங்களோட இஷ்டம் எவ்வளோ கேப் வைக்கிறீங்களோ அந்த லெட்டருக்கு வச்சிக்கோங்க ஸோ செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா அது வந்து எதுவுமே இல்லை கைஸ் செகண்ட் ஒன்றில் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது எதுக்கு இருக்குன்னா நானும் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஸோ அந்த செகண்ட் ஒன்னில் மட்டும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரில இப்போ வந்து தேர்ட் ஒன் தேர்ட் ஒனில் என்னன்னா நம்ம வந்து லைட்டாக நம்ம சேனலில் வந்து நம்மளோட சேனல் பெருசாக இருந்தால் வந்து அந்த திங்ஸ் வந்து தெரியாது அதுவே நம்ம லைட்டாக வச்சோம்னா நம்ம பண்ணுறதும் தெரியும் அதே மாதிரி வந்து நம்மளோட பேரும் அங்கே வந்து வந்துடும் அங்கே வந்து ரைட்டுன்னு குத்திங்கன்னா இங்கே வந்துடும் அதே மாதிரி வந்து இதுலேயே நிறைய இருக்குது ஸோ நம்மளுக்கு இது வேணான்னா நம்ம டெலீட் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே வச்சிட போகிறேன் ஸோ ரொம்ப ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு இந்த எடிட்டிங் வந்து ஒரு நான் வந்து எத்தனை மிஷத்தில் பண்ணுவேன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே நான் எல்லா வீடியோ முடிச்சுருவேன் வந்து உங்களோட இஷ்டம் எத்தனை மினிட்ஸ் வேணும்னா கூட நான் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து பழைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு ஸோ நிறைய வந்து புதுசாக கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு அது எங்கே வேணுமோ அந்த அது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நவுற்றி விட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே வரும் இல்லைனா நீங்கள் வந்து எவ்வளோ அவங்க கொடுக்குற செகண்ட்ஸில் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிக்கர்ஸு அதிலே வந்து நிறைய இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸில் எல்லாம் வாட்ஸ்அப்பில் எல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸும் இருக்குது நம்மளுக்கு ஸோ அதே மாதிரி வந்து அங்கே கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் இங்கே கொஞ்சம் டல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக குத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதெலாம் வரும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸு அதே மாதிரி வந்து அது ஒரு எமோஜியோஸ் நிறைய இருக்குது இதில் உங்களுக்கு வேணும்னா எமோஜி கூட கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிக்கர்ஸில் வந்து என்ன இருக்குன்னா லைக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும் இல்லைன்னா வெறும் சப்ஸ்கிரைப் கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபோட இதெல்லாம் வந்துடும் ஸோ இவனுக்கு வந்து இது வெறும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் ஏற்கனவே போன கொஞ்சம் வீடியோஸில் நான் இதான் இருக்கேன் ஸோ சப்ஸ்கிரைப்னு ஒன்றுக்கும் பார்த்திங்களா ஸோ கீழே இறக்கிட்டு போனால் வரும் அதே மாதிரி வந்து அங்கே வந்து லைக் எடுத்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் கொடுத்திங்கன்னா மட்டுமே நிறைய சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் வரும் ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க முக்கியமாக இது தான் நம்மளுக்கு மெயின் லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் இப்போ வந்து நான் வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு பார்க்குறேன் இதே மாதிரி எவ் ஏகப்பட்ட எமோஜிஸ் இருக்குது நம்ம வந்து நிறைய வீடியோஸ் ஷார்ட்ஸ்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் நம்மளுக்கு எடுப்பாங்களே இப்போ வந்து நான் சப்ஸ்க்ரைபுன்னு கொடுத்துட்டேன் அதுக்கு வந்து எவ்வளோ இது வந்து பாருங்க இதுவே நான் ஸ்டிக்கர்லாம் போய் காட்டுறேன் ஸோ நம்மளுக்கு தேவையான இதெல்லாம் நம்மக்கிட்ட இது இருக்குது ஸோ நிறைய யூடியூபர்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து டெக்ஸ்டில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களே டிசைன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவே நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸில் போய் நான் இல்லையா அது காட்டுறேன்ட்டு ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஏகப்பட்டது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளர்லாம் இதில் இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்ம லோகோலாம் செட் பண்ணுன்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ளர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கேயாச்சும் வேணும்னா அங்கே வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து எந்த ஆப்பில் எடிட் பண்ணிட்டுருக்கணும் அதே ஆப்பில் மட்டும்தான் நான் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய இருக்குது நான் வந்து லாஸ்ட்டு ஒன் மட்டும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அதுவும் ஹண்ட்ரட்டில் வச்சு அது வந்து சைஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணது எல்லாமே ப்ளர் ஆயிடுச்சு சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லு ஆளுன்னு குத்திங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஷனாக வரும் பிஐபி இருக்கு இல்லையா அங்கே அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸு இல்லைன்னா சைடில் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ இப்போ வந்து நான் சைடில் ஒரு ஃபோ தமிழில்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதோட தமிழின்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஸோ சும்மா தான் இது வச்சேன் ராங் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்பீடு ஸ்பீடு மூமெண்ட் வந்து இதில் வந்து நிறைய இது கிடைக்கும் இதுவே நீங்கள் வந்து வீடியோவாக எடிட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அது சும்மா எதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் போக போக தான் அது நம்மளுக்கு பழகும் ஈஸியாக வந்து எடிட் பண்ணிடலாம் இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜி இருக்குது இல்லையா அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட்ஸ் வரும் அதே மாதிரி சைஸஸ் இருக்குது இன்ஸ்டாகிராம்து யூடியூப்து டிக்டாக்டு நான் டிக்டாக் தான் வந்து ஷார்ட்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் இதில் வந்து நம்ம ஜூமிங்கும் பண்ணிக்கலாம் நார்மலாகவே இப்போ வந்து நீங்கள் ரெண்டு கை வச்சு ஜூம் பண்ணாலே அது ஜூம் ஆகிடும் ஸோ இது இல்லைனா இந்த சைடில் ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணால் நம்ம எவ்வளோ ஜூம் பண்ணுறோமோ அவ்வளோ ஜூம் வந்து இங்கே தெரியும் நம்மளுக்கு ஸோ மாதிரி தான் நம்ம எல்லா வீடியோ நான் வந்து இதுதான் மெயினாக ஷார்ட்ஸ்க்கு எடிட் பண்ணுவேன் ஸோ ஷார்ட்ஸ் வீடியோக்குலாம் நான் இதில் தான் எடிட் பண்ணுவேன் எல்லா வீடியோவும் ரெசிபிஸ் எல்லாத்துக்கும் நான் இதில் தான் எடிட் பண்ணுவேன்னு பார்த்துக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் நார்மலாகவே ஜூம் பண்ணிக்கலாம் எல்லா இதுவும் இருக்குது நம்மளுக்கு போஸ்ட் ஏதாச்சும் கம்யூனிட்டியில் போடுறீங்கன்னா அதில் கூட போட்டுக்கோங்க ஸோ அந்த மாதிரி இது கூட நம்ம எடிட் பண்ணலாம் இதில் ஸோ இதே மாதிரி வந்து எல்லா எடிட்டிங்கும் இதில் நம்மளால் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்து ஸ்பீடு மூமெண்ட் வந்து நான் இந்த வீடியோவில் இல்லை ஸோ இந்த ரெசிபிஸ் வீடியோவில் காட்டவேன் அதுக்கு நான் எப்படிலாம் ஸ்பீடு மூமெண்ட் போடுறேன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கலரு ஸோ பேக்ரவுண்டுக்கு வந்து கலர் கொடுத்துக்கலாம் நம்ம அங்கே வந்து அந்த ப்ளூ கலர் தானே அந்த லைட்டாக தெரிஞ்சிச்சு ஸோ அது வந்து பிடிக்கலை ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஸோ அதெல்லாம் இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஜூம் அவுட் பண்ணிட்டீங்கன்னாவே அது கரெக்டாக இருக்கும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வீடியோ ஃபோட்டோவோட இது கூட நம்ம வந்து பின்னால் வச்சுக்கலாம் நீ இல்லைனா நீங்கள் வந்து ஒயிட் கலர் கூட வச்சுக்கோங்கன்னா நான் டென் மினிட்ஸ் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா அதை வந்து எப்படியாச்சும் அந்த ஒன் மினிட் எடுத்துகிட்டு வந்து ஷார்ட்ஸில் நான் வைப்பேன் ஸோ அது வந்து இன்னொன்று டைமில் என்ன என்னோடய சேனலோட அதோட வந்து எடிட் எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ரெசிபிஸ்க்கு நான் எப்படி எடிட் பண்ணுறேன் இல்லைனா நார்மலுக்கு எப்படி எடிட் பண்ணுறேன்னா கூட நான் காட்டுறேன் இது வந்து வாய்ஸு ஸோ இப்போ கூட நான் அதில் டப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இருக்குது நான் எல்லா சேனலுக்கு ரெசிபீஸ்க்கு மட்டும் எல்லா சேனலுக்கும் நான் இதில் மட்டும் தான் நான் டப்பிங்கே கொடுப்பேன் ஸோ சவுண்டுஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து வாய்ஸ் சேஞ்சு கூட பண்ணிக்கலாம் மேண்டு உமன்டு சைல்டு மான்ஸ்டரு ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இதுக்கு அந்த மைக்கு மாதிரி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணால் ஆன் ஆகிடும் நம்ம பேசுனது வந்து எல்லோவாக ஆரஞ்சாக அங்கே வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணாமல் பேசுனீங்கன்னா இது தெரியாது இப்போ வந்து நான் ராங் கொடுத்துட்டு இப்போ பேசுகிறேன் ஸோ இப்போ வந்து எதுவுமே பேசாமல் நான் செலண்டே எடுத்து உங்கள்கிட்ட காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு ஸோ மெயினாக அங்கே கொடுக்குற அந்த ஒரே ஒரு விஷயம் வந்து அங்கே டிக்கு ரைட்ருன்னு இருக்கு இல்லையா ஸோ அது வந்து கொடுத்தா மட்டும்தான் அங்கே வந்து வீடியோ ஷோ அந்த வீடியோவில் வந்து அந்த வாய்ஸ் எல்லாக்கும் ஷோ ஆகும் ஸோ எல்லாம் ஸ்டிக்கர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் இதுதான் இப்போ வந்து நான் அங்கே எதுவுமே பேசலை இப்போ வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கனால அங்கே வந்து நம்மளுக்கு ரெக்கார்டு மாதிரி எதாச்சும் ஒன்று காட்டும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பு டவுனு அப்பு டவுனு அங்கே காட்டும் ஸோ இவங்க பார்த்திங்களா நம்ம இப்போ பேசணும் முதல்ல நம்ம பேசலை எதுவுமே பேசாமல் சிலையண்டாக இருந்தோம் அப்போ வந்து எதுவுமே அங்கே வெறும் புள்ளி புள்ளியாக தான் தெரிஞ்சிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே நம்மளுக்கு இந்த இது வேணான்னா நம்ம வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம் இதுவே நீங்கள் உள்ளே போய் ஃபுல்லாக டெலிட் கொடுத்திங்கன்னா நீங்கள் பேசினது எதுவுமே அங்கே இருக்காது அந்த கட் பண்ணிவிட்டு திரும்பி பேசுனீங்கன்னா அந்த ஒரு இடல் அந்த ஒரு இது மாதிரும் இருக்காது ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சேஃபாக பண்ணுங்கள் டப்பிங்லாம் ஏன்னா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு நம்ம டப்பிங் பண்ணுறோம் இல்லையா அதனால் ஸோ நம்ம திரும்பியும் கட் பண்ணிவிட்டு இது பேசிக்கலாம் ஆனால் வந்து அந்த ஆரஞ்சு இருக்கு இல்லையா அந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த லைனுக்கு கொஞ்சம் ஒரு கேப் விட்டுட்டு கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து பேசுங்க இல்லைன்னா நீங்கள் அந்த ஆரஞ்சுலேயே பேசிட்டிங்கன்னா அந்த ரெண்டு வாய்ஸும் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு வாய்ஸும் கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க இந்த சவுண்டு வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிவிட்டு பேசுங்க ஸோ அந்த மியூட் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இது ஃபோட்டோஸ்க்கு வராது ஸோ அது பார்த்துக்கோங்க இது வந்து வாய்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட்டில் நான் வைக்கிறேன் ஹண்ட்ரட்டில் வச்சாலும் ஓகே டூ ஹண்ட்ரட்டில் வச்சாலும் ஓகே ஸோ இதிலே வாய்ஸ் சேஞ்செலாம் இருக்குது இப்போவே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல இப்போ வந்து ரொட்டேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எவ் எவ்வளோ அடையானா நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இது வந்து எந்த பக்கம் வேணும் எந்த பக்கம் வந்து வைக்கலாம் அந்த மாதிரி ஒன்று இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைஸ் ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயும் இருக்குது பாருங்கள் யூடியூப்பு இன்ஸ் டிக்டாக்கு இன் இன்ஸ்டாகிராம்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் தமிழின் கூட எப்படி எடிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம்லாம் வச்சுக்கோங்க நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு சும்மா தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்கள்கிட்ட காட்டணுனால்தான் இதுவே நான் எடிட் பண்ணுறேன்னா ஸோ எல்லாமே கரெக்டாக வச்சு நான் எடிட் பண்ணுவேன் நான் இன்னொன்று நாள் கூட அந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன் எங்கிட்ட இப்போ வீடியோ இல்லை எதுவுமே எடிட் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நம்ம வந்து இதே வாய்ஸை வந்து திரும்ப திரும்ப காப்பி பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து மியூசிக்கும் காப்பி காப்பி கொத்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து வந்துடும் கீழே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சரும் கொடுத்திங்கன்னா அந்த வந்து அவங்க நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை இதில் வந்து நம்ம எடிட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட்டில் பண்ணால் ரொம்ப ஈஸி இதுவே ஃபோர் கேல எடிட் பண்ணால் ஹெச்டி மாதிரி இருக்கும் அதுன்னு சொல்ல மாட்டேன் ஸோ ஒரு ஒரு இதுக்கு இருக்கும் ஸோ அதே மாதிரி ஃப்ரேம்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஹைல உங்கள்கிட்ட நெட்டெல்லாம் சாரி ஸ்டோரேஜ்லாம் ஃபுல்லாக இருக்கு கம்மியாக இருக்குது நம்ம இது வந்து ஹெச்டியில் எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நெட் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் ஸ்டிக்கர்ஸ்லாம் வைக்க போகிறேன் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஸ்டிக்கர்ஸ் இதே மாதிரி இதில் நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது கைஸ் உங்களுக்கு என்ன இது வேணுமோ அது விற்றுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் ஆகிடும் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு விஷயம் கைஸ் சாரி நான் வந்து இதில் இன்னொன்று காட்ட மறந்துட்டேன் அது வந்து இப்போ காட்டிடுறேன் இங்கே வந்து சைடில் வந்து ஒரு ப்ளஸர்னு இருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ப்ளஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டுவெண்ட்டி வீடியோஸும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த வால்யூம்க்கு பக்கத்தில் ஸோ அதே வீடியோ தான் நான் இப்போ இல்லையா அதே வீடியோ தான் இப்போ நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன் கரெக்டாக அதே டைமிங்கில் ஸோ செவன்டீன் இன் இதில் தான் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன் ஸோ இது வந்து நம்ம வந்து எவ்வளோ மினிட்ஸ் வந்து பேசுகிறோமோ அந்த இதுக்கு நம்ம பண்ணிக்கலாம் இங்கே ப்ளஸ்ன்னு ஒன்று குட்டி ஆரஞ்ச் கலரில் இருக்குது பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை எங்கேயாச்சும் ஜாயின் பண்ண கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் ஸோ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டிங்கன்னா ஹோம் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க யூடியூப் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க ஃபேஸ்புக் கொடுத்துருக்காங்க டிக்டாக் கொடுத்துருக்காங்க டெலிகிராம் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் அந்த ஹோம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு திரும்பி யூ கட் வேறு ஏதாச்சும் எடிட் பண்ண போகிறீங்களா அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த யூ கட்டில் இவ்வளோ எடிட்டிங்லாம் நம்ம பண்ணலாமான்னு சொல்லி ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபிஸ் ஒரு எடிட்டிங்கோட வீடியோ பார்க்கலாம் ஸோ இதோடய லிங்க்கு வந்து இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயே கொடுக்குறேன் இப் இதுதான் வந்து ப்ளே உள்ள ஆப்போட லோகோ ஸோ இப்படி தான் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னால் இப்படி இருக்கும் இன்னொன்று வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் பண்ணுவோம் இல்லையா அது வந்து எப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம் ட சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும் மினிமம் வந்து ஒன் இன்டூ தான் வைப்பாங்க எப்போவுமே ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்குறீங்கன்னா அந்த வீடியோ கட் பண்ணிவிட்டு திரும்பியாக கொடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஆஃப்ளோ பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து மியூட் பண்ணுறீங்கன்னா ஆளுன்னு கொடுத்துருக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அந்த ஒரு சில ஒரு இதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து மியூட் பண்ணுறீங்கன்னா ஸோ எல்லாத்துக்கும் மியூட் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அதை மினிமம் ஹண்ட்ரட்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு அந்த சிங்கிள் ரைட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சிங்கிள் ரைட்க்கு மட்டும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிபிஸ்க்குலாம் நான் எப்படி எடிட் பண்ணுறேன் மாதிரி வீடியோஸு அதே மாதிரி தமிழ்ன்னு எப்படி எடிட் பண்ணும் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்த சேனலில் வரப்போது ஸோ அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரவலில் இருக்க பில்லு ஆல்லைன்னு குத்திங்கன்னா மட்டும் தான் நம்ம போகிற வீடியோ உள்ளோ அடிஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லு ஆல் குத்திங்கன்னா நம்ம போகிற வீடியோ உள்ளோ அடிஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் அதே மாதிரி உங்கள் இந்த எடிட்டிங்கில் என்னென்ன மிஸ் டவுட்லாம் ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கெலாம் நான் ரிப்ளை பண்ணுறேன்